கேப்டன் கேப்டன் வருவாரியா? மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து குரல் கொடுப்பாரையா? யார் இருந்தாலும் சரியா, கேப்டனை எதிர்த்து வர்றதுக்கு இன்னும் ஆளே கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக இருக்காரையா கேப்டன், புரியுதுங்களா? யார் எதிர்கட்சி வந்தால் கூட ஒன்றும் ஜெயிக்க முடியாதுயா. நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேயா, நான் சேலஞ்ச் பண்ணுறேயா, நான் முஸ்லீம், எனக்கு 87 வயசுயா, என் கேப்டன் இருக்காதையா, வருவாரியா? ஆமாய்யா, சொன்னார், ஃபோன் போட்டார். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுயா, அசுப கூட முடியாதுயா, நான் சொல்கிறேன்யா, ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்த்து போட்டு அவர் ஐஎஸ்சியில் பிஎஸ்ஸாக கூட இருக்கட்டேயா, அதெல்லாம் வேஸ்ட்டுயா. நான் சொல்கிறேன் பாரு, நீங்கள் எங்கள் குரல் கொடுத்தாலும் கொடுப்பேன்யா, என் உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லையா. ஆமாய்யா, எனக்கு ஜெயிப்பாருயா, முக்கிய தவறு தான் ஜெயிப்பார். ஏன்னா நம்ம கேப்டன் கூட இருக்கிறவர் இல்லையா, அதனால ஜெயிப்பார் அவர். நான் உறுதியாக சொல்கிறேன் பாருங்க, அவங்க என்ன மாதிரி பணம் இருந்தால் எவ்வளோ ஜெயிக்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. அன்பு இருந்தால் யாருனாலும் ஜெயிக்கலாம். என் கேப்டன் அடிமை, அன்புக்கு தான் அடிமை, பணம் காசுக்கு அடிமை இல்லை. பணம் காசு நான் தமிழ்நாட்டுக்கு இப்போ தான் தெரியுது, அவர் அன்பு அவர் பாசம் என் முன்னாடி தெரியல உங்களுக்கு. சொல்லுங்கள், யார் நின்னாலும் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஊதின்னு தான் போயிடணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், அவங்க ஜெயிக்கணும், நான் ஹஜ்ஜுக்கு போகணும், டிக்கெட் போடணும், ஹஜ்ஜுக்கு போகிறேன். நான் ஒன்றும் கஷ்டம்தான் எனக்கு, இன்னும் கூட என் கேப்டன் நினச்சுன்னா 10 பேர் ஸ்டோர் வாங்கிட்டாரேன். இன்னும் கூட என் கேப்டன் நான் வரும்போது 5000 எடுத்துன்னு வரேன், ஏழ்மையானவ தான் நான். நான் போய் என் உயிரே விடுவேன் கேப்டனுக்காக, வரப்போட்டே என் கேப்டன். யாரும் நான் ஐஎஸ்என்னா பிஎஸ்என்னா எவன் தான் நம்பிக்கிறாயா, யாரும் வர முடியாதுயா. எல்லாம் மண்மோடு ஆக்கிட்டாங்க, தமிழ்நாட்டை கையில் தூக்கி பிடிப்பார் எங்கள் கேப்டன். சொல்கிறேன் பாருங்க, இப்போ தான் அவரோட அருமை பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியுதா எல்லா மக்களுக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பார், என் கேப்டனை போட்டி போட்டாங்க, அப்போ கூட ஜெயிச்சு தான் கேப்டன் நிற்கிறார். 2 சிங்கம் நிற்கிது, சிங்கம் நிற்கிதையா, ஒன்றும் பண்ண முடியாது. ஊதிடுவார் என் கேப்டன், அவர் எல்லாம் நினச்சி நிறைவேறி தமிழ்நாட்டை கையில் குச்சி கொடுத்து தான் அவர் ஆத்மா சாந்தி அடைவார். அவர் கோயில் இங்கே கட்டினோன்றீங்க, அவர் சமாதி எங்கள் மனசு ஏழை மனசுலேயே சமாதி கட்டார். அவர் எப்போ சமாதி கட்டியாச்சு, மசூதி கட்டேன், தாஜ்மஹால் கட்டேன். நான் என் வாழ்க்கையிலே இதை தாஜ்மஹால் பேர் போடுவேன், தாஜ்மஹால் கட்டுவேன், அந்த மாதிரி கட்டியிருக்காரு. இன்னும் யார் வந்தாலும் ஒன்றா கொடுங்க முடியாதுயா, நான் சொல்கிறேன் பாரியா. அந்த எந்த கட்சி அட்ரஸ் கொடுக்க வட்டம் வீச நான் பேசுகிறேன், என்னால் முடியும். எந்த கட்சியும் ஒன்றும் முடியாது, ஊதி தள்ளிட்டு போயிருந்தே பாரு என் கேப்டன். என்ன தமிழ்நாட்டை யாரையே சீர்ப்பேன்னா, தமிழ்நாட்டில் குரல் கொடுக்குற ஒரே ஆள் கேப்டன். இப்போ வராது சிங்கம் வருது, காட்டில் தூங்கி இந்த சிங்கத்தை தட்டி விட்டு எழுப்புறாங்க. இப்போ அது புரியுது அவங்களுக்கு, ஜனங்களுக்கு. எப்படியா கச்சைக்காரம் மச்சைக்காரம் பிச்சைக்காரம் மாறுறது, இதை வழக்கம்மா. பணம் இருந்தால் மாறிடணுமா, பணம் என்ன பணம், பிச்சைக்காரங்களுக்கு பணம் பார்க்குறாங்கய்யா. இரும்பு பொட்டியில் வச்சு துரும்பு அடித்து ஏழைங்க வைத்து அழிக்கிறவங்க தான் என் உலகத்தில் வாழ்கிறாங்க என் கேப்டன். அப்படி இல்லை, ஏழைங்க பசி ஏற்று 4 மாதம் அது பார்த்தீங்களா சாப்பாடு. ஜெயலலிதாமாவுக்கு யார் போட்டாங்க, கருணாநிதிக்கு யார் போட்டாங்க, வல்லையாவருக்கு சாவுக்கு யார் போட்டாங்க, நான் யாரையா போட்டாங்க சாப்பாடு? ஒரு வேளை ஸ்டோர் போய் சாப்பிட்டு வந்திருப்பாங்களே சமாதி பார்த்துட்டு, உங்கள் கையில் பணம் இருந்தால் தான் சமாதிக்கிட்டு போவீங்க, ஏதாவது தர்பூசு அது இது வாங்கி சாப்பிடும். இது அப்படி இல்லை, பசியாத்தி அனுப்புவோம், இப்போ கூட பசியாத்தி தான் அனுப்புகிறார். 4 மாதமா ஆனால் நேரு பார்த்தேன், காமராஜரை பார்த்தேன், காந்தி மகாத்மா காந்தி சின்னவளாக இருந்த ஒரு 10 வயசு 8 வயசு இருக்கும், புரியல. இவ்வளோ பேர் நான் பார்த்தேன், ஆனால் என் கேப்டன் மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டிலே ஜெயிச்சுட்டு போனவர் எங்கள் கேப்டன். மறுபடியும் வர்றாரு என் கேப்டன், மறுபடியும் வர்றாரு என் கேப்டனு. 1000 பேர் நாளே நான் இட்டு வர்றேன், எவன் நான் எதுக்கு வந்தோமே, ஊதின்னு போயிடுவாங்க. ஊதுவையா, காத்தல் பாடுறதெல்லாம் ஒரு தூசு, கண்ணில் படுற தூசு, அதெல்லாம் தட்டிடுவார், தட்டி நிறுத்துவார் என் கேப்டன். எங்கள் கேப்டனை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க, செத்துட்டாரு நாம் ஜெயிச்சிருவோம். ஒரு காலம் தமிழ்நாட்டை விட்டு போவே இல்லை அவர், மக்கள் ஏழை மனசில் தான் இருக்கார், ஏழைங்க கூட தான் இருக்கார், ஏழைங்க கூட தான் வாழ்கிறாரு. பணக்காரர்கிட்ட அவருக்கு பிடிக்காது,
எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் கேப்டன், கேப்டன் மட்டும்தான், மற்ற யாருக்கும் வீரப்பு கிடையாது, பேச தருமை கிடையாது. ஆமாய்யா, எங்கள் கேப்டன் வருவார், யாராவது எதிர்த்து நிற்கிறோம், நீங்கள் பாருங்க. ஐயோ வாணய்யா, அதில் நான் பேசணும்னா எனக்கு வாணய்யா, நான் எல்லாம் பார்த்துருக்கேன் வாணா, எனக்கு சரத்குமார் சரியா நிற்கிட்டாயா, இதான் சொல்கிறேன். பணம் உங்கள் பாயிட்டில் போனால் இருந்தால் பெரிய ஹோட்டலுக்கு போகலாம், தாஜ் ஹோட்டலுக்கு போகலாம், பைஸ்தால் ஹோட்டலுக்கு போகிறான், பணம் இல்லைன்னா இல்லைன்றது. என் கேப்டன் பணத்தை பார்க்கல, பணத்தை பார்த்தாரு, ஏழைங்க பசி தீர்த்தாரு. இவங்கெல்லாம் நின்று என்ன சாதித்தாங்க நான் கேட்குறேன், என்னத்தைய சாதித்தாங்க? ஒன்றுமே இல்லையே, இது வரைக்கும் ஒரு ஏழைக்கு ஒரு எதுவுமே செய்யலையே. என் கேப்டனை பற்றி கேட்குறீங்களா? சொல்லினே இருக்கலாம் லைனா. ஏ அவங்களுக்கு தெரியாதா? ராஜிகம்மாவுக்கு தெரியாதா? சரத்குமாருக்கு தெரியாதா? ஐயோ கடவுளே, போங்கையாது சொல்ல விரும்பலை. என் கேப்டனே எதிர்த்து யாரும் வர முடியாது, நான் சொல்கிறேன். அதில் என் பேரை கூட சொல்லி அனுப்புங்க, வரட்டும் வீட்டான்னு கூட வரட்டும். விருதுநகரில் அப்போ கேப்டன் திரும்ப கலையிறக்கிறாரா? வருவார், வருவாரியா? விஜய் நிற்கிறாராம், எல்லாம் அவர் வச்சு தானே, அவர் போட்ட சோறு தானே நம்ம சாப்பிட்டோம். ஏயா இன்னும்மா உங்களுக்கு மனசு, இன்னும் கூட மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? மனசாட்சி இல்லையா? ஏன் கூட மனசாட்சிக்கிறவங்க நடிகர் சங்கத்தை எல்லாம் காப்பாற்றுறது தானே விட்டீங்க? ஏன் விட்டீங்க? எல்லாத்தையும் ஜெயிச்சாரியா? எங்கள் கேப்டன் எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டான் போயிருக்காரு. இவ்வளோ நடிகர் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் பிடிக்கிறதானே, ஏன் பிடிக்கல? எதுக்கு ஏன் செய்யலை? விஷால் சொல்கிறாரு, நான் நிற்குவேன் பையங்க, நான் படத்தில் சேர்ப்பேன், நாளை கூட எடுப்பேன் படத்தில். யார் என் கேப்டன் புள்ளி கேட்குறாரு விஷால். சரத்குமாரத்தும் ராஜிகம்மா அப்படின்னா இருக்கீங்க, இதுக்காக நீங்கள் பேட்டி கொடுக்க சொல்லுங்க, இதுக்கெல்லாம் பண்ணிட்டீங்களா? போயா தமிழ்நாட்டை ஊதிடுவார் பாரியா. நீங்கள் சின்ன பையன்தான் நான், சின்ன உளிதான் மலைய ஒடிக்குது, அந்த மாதிரி பார்த்தா சின்னது தான், அதை பற்றி தெரியல உங்களுக்கு. நாயா சின்ன பையன் ஒன்றும் தெரியாது, ஐயா போயிட்டாருன்னு, ஐயா கூடே இருக்காரு தமிழ்நாட்டையே சுற்றி சுற்றி இருக்காரு, எங்கேயும் போல தமிழ்நாட்டிலே இருக்காரு கேப்டன். தூங்க இந்த சிங்கத்தை தட்டி கொடுத்தீங்க நீங்க, வா வாழ்க்கையிலையும் ஜெயிச்சாரு, படத்துலையும் ஜெயிச்சாரு, தமிழ் இது நடிகர் சங்கத்திலையும் ஜெயிச்சாரு, எல்லாத்துலையும் ஜெயிச்சு தான் படுத்திருக்காரு. அதே இடத்துல அதே இடத்த இடிச்சு தள்ளிங்க. பாட்டு கருப்பு மஞ்சள் செவப்பு பாஞ்சு புடவை வந்து எனக்கு, பாஞ்சு புடவை 50 பேர் இட்டு போனேன். என்ன மோர், என்ன ரசனா, என்ன சாப்பாடு, காலையில் இட்லி வடை. நான் குரல் கொடுத்தா இப்போ கூட எவ்வளோ ஜனம் பிச்சுன்னு வரையா என்னோட குரலுக்கு. என் கேப்டன், என் கேப்டன் கூட நான் தரை வாங்கினீங்க, என் நகை விற்று கூட கொடுப்பேன், எனக்கு அவ்வளோ திறமை இருக்குது. இன்னுமே சம்பாதிச்சதெல்லாம் பார்த்து இதுவுமே வரணுன்றாங்க. ஏன் கை இவங்களாம் சேர்ந்து அவங்கள கை தூக்க முடியாத குழந்தைங்கள இவங்களெல்லாம் கை தூக்கி விட்டாரு, மறுபடியும் எப்படியா பேசுகிறீங்க? ராஜியா நிற்கிட்டோம், சரத்குமார் நிற்கிட்டோம், யார் நின்னாலையும் பரவாயில்ல, என் கேப்டன் சிங்கம் மாதிரி வருவார் நீங்கள் பாருங்களேன். எந்த மூலையில் காற்றுலையும் கருப்புலையும் எல்லாம் எடுத்தது அவர் தான் இருக்கார், கேப்டன் தான் இருக்கார், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபைட்டு எப்படி அடித்தார் அதே மாதிரி ஜெயிச்சும் போயினே இருப்பார், ஃபைட் அடிப்பையா அந்த மாதிரி இருப்பார். நீங்கள் நினச்சிருக்கீங்களா? கேப்டன் புள்ளை தான் வர்றான், காட்டில் இந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்கோ, தமிழ்நாடு என்னான்னு புரிஞ்சுக்கிச்சு, தமிழ்நாட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கினாங்க மக்கள். ஏன் நிற்கிறீங்க? வேஸ்ட்டா, எதுக்கு நிற்கிறீங்க? அனிதாபத்தை பாருங்கள், ஒரு குழந்தைங்களை பாருங்கள், ரெண்டு பசங்களை பாருங்கள், அது இந்த கதை இருந்த பார்த்தீங்களே எல்லாமே, இன்னும் உங்களுக்கு ஒரு மனசாச்சு இல்லையா? நில்லுங்க, எங்கள் கேப்டன் இருக்காரு,
அவர் கூடயே இருக்காரு, அம்மா கூட இருக்காரு, பசங்க கூட இருக்காரு. எங்களை தமிழ்நாட்டு மக்களை விட்டு அவர் எங்கேயுமே போல, அவர் இங்கே தான் இருக்காரு.